நேர்களே, நாடு முழுவதும் அதிக பணப்புழக்கத்துடன் தொழில் செய்பவர்களையும் நகை தொழில் செய்பவர்களையும் காவல்துறையினர் மிரட்டுவதும் பணம் பறிப்பதும் மறைமுகமாக நடந்து கொண்டுதான் இருக்கிறது. வேலூரில் நகை அடகு கடை உரிமையாளர் ஒருவரை அவருடைய கடைக்கு சென்று போலீசார் மிரட்டியுள்ளனர். திருட்டு நகையை வாங்கி வைத்திருப்பதாக கூறிய போலீசார் நகைக்கடை உரிமையாளரை தொடர்ந்து மிரட்டி வந்துள்ளனர். போலீசார் அவரை மிரட்டும் காட்சிகள் சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. அந்த காட்சிகளை தற்போது காணலாம். டேட் போட்டு வரைய மரியாதை கேட்டு பத்து தவறு கொடுங்க கேட்டமா இல்ல அஞ்சு தவறு கொடுங்க கேட்டமா அப்புறம் அவங்க போய் சொல்லி இல்ல தேவையில்லாம சொல்லி வாங்கி போடுவாங்க நேர்களே, நாடு முழுவதும் அதிக பணப்புழக்கத்துடன் தொழில் செய்பவர்களையும் நகை தொழில் செய்பவர்களையும் காவல்துறையினர் மிரட்டுவதும் பணம் பறிப்பதும் மறைமுகமாக நடந்து கொண்டுதான் இருக்கிறது. வேலூரில் நகை அடகு கடை உரிமையாளர் ஒருவரை அவருடைய கடைக்கு சென்று போலீசார் மிரட்டியுள்ளனர். திருட்டு நகையை வாங்கி வைத்திருப்பதாக கூறிய போலீசார் நகைக்கடை உரிமையாளரை தொடர்ந்து மிரட்டி வந்துள்ளனர். போலீசார் அவரை மிரட்டும் காட்சிகள் சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. அந்த காட்சிகளை தற்போது காணலாம்.
பாதிக்கப்பட்ட ஜத்மால் என்ற அந்த நகைக்கடை உரிமையாளர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் கொடுத்துள்ளார். தன்னுடைய மனக்குமுறலை கொட்டுவதற்காக நம் அரங்கத்திற்கு வந்திருக்கிறார் நகை அடகுக்கடை உரிமையாளர் ஜத்மால். அவரோடு பேசுவோம். வணக்கம் ஜத்மால். வணக்கம். அதாவது தற்போது ஒரு காட்சியை பார்த்தோம். அதாவது நகை அடகு கடை வைத்திருக்கிறீர்கள், கண்டிப்பாக பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இருக்கும், ஆனால் காவல்துறையினர் வந்து மிரட்டுகிறார்கள் என்கின்ற போது அதனுடைய பின்னணி என்ன? குறிப்பாக திருட்டு நகை நீங்கள் வாங்கி வைத்திருப்பதாக அவர்கள் கூறி மிரட்டுவதாக அந்த ஒளிப்பட காட்சிகளை பார்த்தோம். உண்மையில் நடந்தது என்ன ஜித்மால்? இது உண்மையாக நடந்தது என்னன்னா, முதல்ல வந்து திருடன் உள்ள ஒரு ஒரு நாள் முன்னால வந்து அதுல வந்து எஸ்எஸ்ஐ வந்து என் கடை முன்னால வந்து ஒரு டீ கடையில வந்து நின்று. ஜித்மால், தெளிவா உங்க நகை கடையினுடைய பேர் என்ன, நீங்க எங்க வந்து இந்த கடையை நடத்திட்டு வரீங்க? என் கடை வந்து பவானி ஜுவல்லர்ஸ், சைநாத்புரம், வேலூர், ஆர்னி ரோடில் எங்க நகை கடை வைத்தது. நான் வந்து அன்னைக்கு வந்து ஒரு வெள்ளிக்கிழமை வந்து போலீஸ் வந்தாங்க. அது ஒரு நாள் முன்னால் வியாழக்கிழமை சாயந்தரம் நாலுலேருந்து அஞ்சு மணிக்குள்ளே வந்து எஸ்எஸ்ஐ பேர் வந்து அவர் வந்து எதிர்கடை எதிர்க்க வந்து டீ கடான்னு நின்னார். நிற்கும் போது வந்து அவர் யா இந்த பக்கம் வந்தாருன்னு நான் வந்து அவர் நல்லாவே தெரியும் எனக்கு, வெள்ளூரில் அந்த ஏரியா இருக்காருன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்து கம்மன் ஆகிட்டு நான் எதுவும் பேசிக்கல. மறுநாள் பார்த்தா ஒரு திடீர்னு கூப்பிட்டு நேரம் உள்ளே வரும்போது அவர் பின்னாலே வராரு. மூணாவது அவர் ஒருத்தர் திடீர்னு பிடிச்சின்னு வர்றார், அவர் பின்னாலே வராரு. வந்தவொடனே வந்து திடீர்னு கிட்ட கேட்குறாரு, என்னப்பாங்க? அவர் வந்து திடீர்னு என்னன்னு சொல்கிறார். ஒன்றரை சாப்பிட நகை கொடுத்தேன் சார். நான் இந்த வரைக்கும் நான் அப்புறம் வந்து நான் இந்த நகை வாங்குறதே கிடையாது. நான் இதுமாதிரி நகை வாங்குறது நான் வந்து முதல்ல வந்து யார் வந்தாலும் நகை முதல்ல வந்து கவுண்டர் மேலே வச்சுருவேன். வச்சுட்டு உனே நீ எந்த ஊர் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு அவனை வந்து எதா கேட்பேன், உனக்கு கல்யாணம் ஆச்சா இல்லையா, உனக்கு வைஃப் யார், அவங்கள கூப்பிட்டான்னு கேட்பேன். மறுபடியும் அதே அப்புறம் என்ன கேட்பேன், உங்கள் ரேஷன் கார்டு ஜெராக்ஸு அதில் வந்து சிக்னேச்சரு கையெழுத்து வாங்கி அந்த எப்போவுமே பிஸ்னஸ் பண்ணுற முறை தான் இது. அப்பயே வந்து நான் என்ன சொன்னேன், நான் வந்து எனக்கு உங்ககிட்ட நகை வாங்கினதே கிடையாது. அது இல்லாமல் நான் வந்து அவர்கிட்ட என்ன கேட்டேன், நீங்கள் அப்பயும் அவர் கொடுத்தாலா அந்த தேதி டைமு கொடுத்த சீட்டு எதுனா கொடுங்கண்ணே, அதெல்லாம் எதுவும் கிடையாது. அப்புறம் நான் வந்து சத்திய வச்சேன் சார், நான் இது வந்து சத்திய வச்சு சொல்கிறேன், நான் இது வந்து வாங்கினது கிடையாது, இது ஆளும் என்கிட்ட வந்தது கிடையாது, எங்கள் சிசிடி கேமரா வந்து எல்லா ரெக்கார்டிங் இருக்குது, நான் வேணா 9 மாதம் ரெக்கார்டிங் கொடுக்குறது ரெடியாக இருக்குது. அவங்க என்னன்னாங்க, அதெல்லாம் வந்து எனக்கு அந்த வேலையா, நான் அந்த வேலையை ஆகிறேன். சரி சார், நீங்கள் அந்த வேலையை இல்லை விடுங்க, நான் சத்தியம் வச்சு சொல்கிறேன். அப்புறம் நீ சத்தியம் வைக்கிற மாதிரி அவரே சத்தியம் வைக்கிறாரு. அப்புறம் வந்து சரி, அதையும் நான் ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா அடிச்சு நீ அடிக்கிறியா அடின்னா, நான் அந்த அடிக்கிறது எனக்கு வேலை கிடையாது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அவள்தான் அது அப்புறம் வந்து நான் நீ கொடுக்குறியா, நான் கேட்குறதே அவள் தானே. அவங்க தரப்புடைய கோரிக்கை அப்படின்றது என்னமா இருந்தது? அதாவது அந்த 1.5 சவரன் நகை வந்து உங்ககிட்ட இருந்து கேக்குறாங்க, இதனும் ஒரு 1.5 சவரன் நகை கொடுங்கன்னு கேக்குறாங்களா, இல்ல வேற எதுவும் பணம் அதை கீட்டான பொருள்? 1.5 சவரன் நகை தான் கேக்குறாங்க. நீ கேக்குறது உனக்கு கம்மி தானே, நீ 1.5 சவரன் நகை குத்துரு இல்லன்னு உனக்கு கோர்ட் வர்க்கு செய்கிறேன். நான் என்ன பண்ணுங்க, காலைல போய் வைக்கிறேன்னா அந்த ரெக்கார்டிங் பதிவு அப்படியே நான் என்ன பண்ணேன், உடனே எங்க ஃப்ரெண்ட் எனக்கு தஞ்சவங்க ஒருத்தர் வந்து இதுல இருக்காரு, அவர் உடனே போன் பண்ண அவர் சுவிச் ஆஃப், அவர் வந்து சுவிச் ஆஃப் ஆனவொடனே அவர் எங்கே அவர் திரும்பி அலர்ட் சவுண்ட் வந்தது, அலர்ட் சவுண்ட் வந்தவொடனே நம்பர் பார்த்துருக்காரு, நம்பர் பார்த்தவொடனே திரும்பி ஃபோன் பண்ணார். ஃபோன் பார்த்து சார் இந்த மாதிரி நடந்து போச்சு, சீக்கிரம் வாங்க சார்னா. வரத்துக்குள்ளே வந்து போலீஸ் போயாச்சு. அவர் வந்து அங்கேருந்து கரெக்டாக 2 கிலோமீட்டர் தாண்டி கரெக்டாக அவர் போலீஸ் அவரே பார்க்குறாரு அந்த ஜீப் போகுதுன்னு. அப்புறம் நான் சொன்னேன் இந்தமாதிரி நடந்தது, அதுமாரி 2 பேர் வந்திருக்காங்க, வந்தவொடனே இந்தமாரி காட்சி இந்தமாதிரி நடந்தது. ஜத்மால், இப்போ நீங்கள் சொன்னீங்க அந்த ஒரு நபர் வந்து திருடன்னு சொல்லிட்டு போலீஸார் பிடிச்சிட்டு வந்தாங்கன்னு, அவர் பற்றிய தகவல் எதுவும் கிடைச்சதா? அவர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து திருட்டு வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்காரா, இல்லை இந்த முதல் டைமாக தான் வந்து உங்களுடைய ஆஃபீஸ்க்கு வந்து உங்களுடைய நகைக்கடைக்கு வந்து போலீஸார் வர்றாங்களா, இல்லை இதற்கு முன்பாக வந்து எதுவும் இல்லை இது நடத்திருக்காரு? இது என்கிட்ட முதல் டைம் தான் வர்றாரு. முதல் டைம் தான் வர்றாரு. அது வந்து என்ன எனக்கு வந்து அது கேட்கறதுனால வந்து ரொம்ப வாக்குவாதம் ஆகி போச்சு. எங்கள் பையன் என்னன்றாரு, அப்புறம் லாஸ்ட்டில் வந்து என்ன கேட்குறேன், நீ வண்டியில் ஏறு. அவர் எங்கள் பையன் என்னன்றாரு, நீ உங்கள்கிட்ட என்ன ப்ரூஃப் இது, 7 மணி மேலே நீங்கள் எப்படி கூப்பிட்டு போகலங்க டேடி அப்படின்னு. அவர் வந்து அந்தளவு வாக்குவாதம், நீ சின்ன பையன் நீ பேசாத, அவனை மாட்டி மாட்டி எவ்வளோ பண்ணார் அவனை அடங்கலை. அவர் இருக்கிறது சொல்கிறாரு, என்கிட்ட ரெக்கார்டிங் இது ஒரே பேச்சு, மியூசிக்கெல்லாம் நான் எதுவுமே கிடையாது, நான் வேணால் ரெக்கார்டிங் மொத்தம் என்ன செலவில் நான் பண்ணித்தரேன். என்ன டைம் கேட்குறேன், 3:30 நான் கடத்திருக்கிறேன் ஈவினிங், 1:30 சாப்பாடு டைமு, நான் 3:30 கடத்திருப்பேன். இல்லை அது எந்த காலம்னு சொல்கிறாங்களா? அதாவது நீங்கள் வந்து அந்த திருடனையை வந்து எப்போ வந்து விற்றதா வந்து சொல்கிறாரு, அந்த நேரத்திற்கான அந்த காலம் என்னன்னு சொல்கிறாங்க, அது குறித்த ரெக்கார்டிங்கை வந்து அவங்ககிட்ட கொடுக்க தயாராக இருக்கீங்களா? காவல் கண்காணிப்பு என்ன கொடுத்தீங்க? நான் எல்லா ரெக்கார்டிங் கொடுக்கறது தயாரிக்கிறேன், ரெடியாகிறேன். அது வந்து நான் பார்க்கறது ரெடி இல்லை அன்னைக்கு, அவங்க வந்து நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க.
சரியா என் வேலையா அப்படின்னு கேட்டாங்க. செத்மால், இப்போ உங்ககிட்ட வந்து யார் விசாரணை நடத்தினாங்க காவல்துறையில இருந்து? காவல்துறையில வந்து இன்ஸ்பெக்டர் வந்து திருநாகர் சார், எஸ்எஸ்ஐ வந்து பன்னீர்செல்வம், ரெண்டு பேரும். சரி, இதனை தொடர்ந்து அவங்க வந்து வேற ஏதாவது மிரட்டல் விட்டாங்களா, இல்ல இது அந்த முதல் முறையா வந்து மிரட்டினதோட சரி அதோட அவங்க வந்து எந்த ஒரு இதுவரைக்கும் எந்த பதிலும் இல்ல, எந்த எதுவுமே சொல்லல, எந்த போனும் இல்ல. உண்மையிலே நீங்க வந்து அந்த மாதிரி நகையில அவங்க கேட்டிருப்பாங்க அப்படின்ற ஒரு நிலை இருக்கு. ஆனா வந்து அவங்க என்ன, நாளைக்கு சாயந்தரம் 6 மணிக்குள்ள வந்து நான் உனக்கு போன் பண்றேன், இது வரைக்கும் போன் வந்தது இல்ல, எதுவுமே இது இல்ல. சரி, இப்போ நீங்க இன்ஸ்பெக்டர் அங்க வந்து காவல் கண்காணிப்பாளர் கொடுத்த அந்த கேஸுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க, இதுக்கு அடுத்தபடியா நீங்க வந்து இந்த கேஸ் எப்படி கொண்டு போறீங்க? இப்போ வந்து அது அந்த போன் அவர் போன் பண்றேன்னு சொல்லிட்டு போன் வரலன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அந்த முன்னெச்சரிக்கை வந்து எஸ்பி ஆபீஸ் போயிட்டு ஒரு மனு எழுதி கொடுத்துருக்கேன், இந்த மாதிரி வந்து என்னை மறுட்டிருக்காங்க, இதுக்கு வந்து எங்களை பாதுகாப்பு தேவைன்னு சொல்லிட்டு எஸ்பி ஆஃபீஸில் மனு கொடுத்துட்டேன். அதில் மனு நான் எழுதுங்க, 10 டேஸ் உங்களுக்கு வந்து நாங்கள் பதில் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துருக்காங்க. சரி, இதுக்கு முன்னாடி வேறு ஏதேனும் உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய கடைகள் இந்த மாதிரியான மிரட்டல் சம்பவங்கள், குறிப்பாக வந்து இந்த திருட்டு நகை வாங்குறது இது மாதிரியான இதில் வேறு அதெல்லாம் கிடையாது நடந்திருக்கா? கிடையாது. அது முன்னாடி வந்து திருட்டு எங்கள் இடையில தேடு போனது, நானே வந்து ஸ்டேஷனில் ஒப்படைச்சிருக்கேன் ரெண்டு அக்யூஸ்டு. உங்க கடையில திருடிட்டு போன திருடிட்டு போனவங்க நானும் வந்து உடனே அந்த கேமரா சிசிடிவி கேமரா மூலயமா உடனே வந்து செக் பண்ணவொடனே ஒரு நகை காணணும்னு சொல்லிட்டு உடனே பாட்டி வெளியே போறதுக்கு முன்னாடி பிடிச்சி திருப்பி வந்து அதை போலீஸ் ஸ்டேஷன் ஒப்படைச்சிருக்கேன். இது வரைக்கும் அந்த ரெண்டு கேஸ் நடந்துருக்குது. செத்மால், இப்போ கடைசியாக இறுதியாக ஒரு கேள்வி, அதாவது உங்களுக்கு வேறு ஏதேனும் அச்சுறுத்தல் இருக்கா தொடர்ந்து வந்து இது மாதிரியான பணம் கேட்டு மிரட்டுவதோ அல்லது நகை வந்து இவ்வளவு நகை வேணுன்ற மிரட்டலோ அல்லது வேறு ஏதேனும் அச்சம் இருக்கா உங்களுக்கு? புரியல. இல்ல உங்களுக்கு வேற ஏதேனும் அச்சுறுத்தல் தொடர்ந்து இது மாதிரி மிரட்டுறாங்களா இல்லையுமே மிரட்டுவாங்களா? தற்போது வந்து எங்களுடைய தொலைக்காட்சி அரங்கத்துக்கு வந்து அது அதுதான் நான் வந்து முன்னெச்சரிக்கை வந்தது. நாளைக்கு என்ன நிச்சயம், இன்னைக்கு இந்த அளவு கேட்டதுக்கு நாளைக்கு என்ன பண்ணுவோம் தெரியாது சொல்லிட்டு நான் வந்து எஸ்பி ஆபீஸுக்கு புகார் கொடுத்தது காரணமே தான். நிச்சயமாக, அதாவது நகைக்கடை தொழில் செய்து வருகிறீர்கள், கண்டிப்பாக அந்த அடகு கடையில் வந்து திருட்டு நகை என்ற பேரில் காவல்துறையினர் வந்து விசாரணை நடத்தி அங்க இருக்கக்கூடிய நகையை கேட்டதாக இது குறித்த ஒளிப்பதிவு ஒன்று கூட கொடுத்துருக்கீங்க. உங்கள் தரப்பு பல்வேறு கருத்துக்கள், உண்மையில் காவல்துறையினர் மிரட்டினார்கள் என்கின்ற ஒரு செய்தி குறித்தாகவும் அந்த ஒளிப்பட காட்சிகளும் வந்து இந்நேரம் நம்முடைய மக்களுக்கும் சரி உயர் அதிகாரிகளும் இந்த காட்சியை பார்த்திருப்பார்கள். கண்டிப்பாக உங்கள் தரப்பு கோரிக்கையானது, உங்களது மனு மீது நிச்சயமாக பரிசீலனை எடுக்கப்படும். கண்டிப்பாக ஜெத்மால், உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விடை கிடைக்கும். நன்றி ஜெத்மால். ஓகே, தேங்க்யூ.